தெரியும் என்ன ஜாதி என்ன மதம் என்ன மொழின்னு. மார்க்கெட்ல இருக்கிற தம்மா தூண்டு பசங்க கூட என்ன தேவடியா புள்ள என்ன கூடுதுங்க. உன் பொறுப்பு தெரியாததே உனக்கு இருக்கிற பெரிய தகுதி தான். பொறுப்பு தெரிஞ்சா ஜாதி தெரியும் ஜாதி சங்க தலைவன் ஆயிடுவேன், மதம் தெரியும் மத தலைவன் ஆயிடுவேன், மொழி தெரியும் ஒரு மொழிக்கு மட்டும் சொந்தக்காரன் ஆயிடுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் துட்டு கொடுத்தா பொண்ணு, அதான் நம்ம பிலாசபி. டேய், நீ எத்தனை நாட்டை பாத்திருப்ப, எத்தனை ஊருக்கு போயிருப்ப, எத்தனை பொண்ணுங்களை பாத்திருப்ப, வெளியில போய் பாடுறா, ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கூட சில நாட்டுல பொண்ணுங்க கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் உயிரை கொடுத்தா கூட சில பொண்ணுங்க மனசு கிடைக்காது. பொண்ணா பணமா போடுறா. உலகம் பூராவும் உழைப்பாளர் தான் மாறி இருக்கு, ஆனா ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கண்ணீர் சிந்தி உழைச்ச உழைப்பாளிக்கு எதுவுமே கிடைக்காம உழைக்காம சொகுசு வாழ்க்கை வாழ்றவனுக்கு மட்டுமே எல்லா சுகமும் பணமும் எப்படி போய் சேர்ந்துச்சு? இதை நம்ம கண்டுபிடிக்க வேணாமா? இதை களையெடுக்க வேணாமா? அதுக்கு நீங்க அரசியல் பொருளாதாரம் இதெல்லாம் படிக்கணும். வியாபாரம் சர்வதேசம், அது எல்லாம் தாண்டி நம்ம குள்ளே வந்து காசு பாக்கும். ஆனா தவறி போய் எல்லாம் தாண்டி மீன் முடிக்க போனா அது துப்பாக்கியால சுடும். சர்வதேசமே வேடிக்கை பாக்கும். விளம்பரம் பண்ணி பண்ணி நம்மள மூல செலவை செய்யறானுங்க. அதனால எதையுமே நம்பாதீங்க, எல்லாத்தையும் சந்தேகப்படுங்க. உங்க தெருவுல ஒரு ஜாதி சண்டை நடந்தா சந்தேகப்படுங்க, அதுக்கு பின்னாடி யாரு லாபம் அடையறாங்கன்னு. உங்க ஊர்ல மதக்கலவரம் நடந்தா சந்தேகப்படுங்க, அதனாலயும் சிலருக்கு லாபம் இருக்கும். ரெண்டு நாட்டுக்கு இடையில போர் நடந்தா சந்தேகப்படுங்க, அதுவும் வியாபாரிங்க நடத்துற போர் தான். அதாவது தனக்காக வாழ்ற வாழ்க்கைங்கிறது இந்த காக்கா இருக்க காத்துல அடிச்சுட்டு போற மாதிரி அவ்வளவு ஈஸி. ஆனா தன்னை நம்பியிருக்க ஜனங்களுக்காக வாழ்ற வாழ்க்கைங்கிறது மலை விட கனமானதுன்னு உண்மைதான் பேசுறீங்களே சொல்லுவீங்களே சார். சல்யூட் சார்.